இன்றைக்கி நாம் அவரைக்காவும் இறாவும் வச்சு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு செய்ய போகிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நாம் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்யும்போது. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நாம் கடுகுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, பாதி வதங்கினா போதும். இப்போ நாம் இதோட கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து பாதுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்க்கலாம். நம்ம ரொம்ப வந்து இதை பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த சைஸ்க்கு நாம் கட் பண்ணால் போதும். வெங்காயத்தோட தக்காளி அவரைக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலர் விடலாம். அதே சமயத்தில் நமக்கு அவரைக்காய் நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த டிஷ்ஷு நமக்கு நல்லாயிருக்கும். வதங்கிறதுலே 3/4 வேக்காடு வெந்துடும் அது. இப்போ நாம் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். மூடும்போது இந்த ஆவிப்பட்டு அவரைக்காய் வெந்துடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க நல்லா ஆவி வருது, இந்த ஆவிப்பட்டே அது பாதி வெந்துட்டுருக்கோம். இப்போ நாம் இதோட இறாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பொடி இறா சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பெரிய இறாலாம் தேவை கிடையாது. 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்தோம்னா 1/4 கிலோ இறா வாங்கி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க இது 1/4 கிலோ இறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, நான் இதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷு நம்ம சாம்பார் வச்சுட்டு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நம்ம எப்போ பாரு இறா மட்டும் வறுத்து வறுத்து சாப்பிடுவோம், அதுக்கு பதில் நம்ம காயும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த டிஷ்ஷு. அவரைக்காய் சாப்பிட்டா நம்ம முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டெல்லாம் அவரைக்காய் சாப்பிட்லாம். நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க, அதிகமாகலாம் தேவைப்படாது. இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். மூடி போட்ட பிறகு இடையில் மூடியை திறந்து கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ நாம் இதை திறந்து பார்க்கலாம், நல்ல வாசனை வருது. அவ்வளோதாங்க, டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டிஷ்ஷை பார்க்குறவங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நீங்களே அதை வந்து மறுபடியும் செஞ்சு பார்ப்பீங்க. தேவைப்பட்டால் நாம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். நான் இதுக்கு போட போகிறதில்லை.